தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ள இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் விரைவில் கூட்டப்பட இருப்பதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்து கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நிகழ்வுகள் அடிக்கடி நடந்து வருவதாகவும் அதனால் இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டிய அவசியம் எழுந்திருப்பதாகவும் வாதிட்டார். இதையடுத்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மீனவர்கள் கைது சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மத்திய அரசின் நடவடிக்கையால் அவ்வப்போது விடுவிக்கப்படுவதாகவும் மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ள இந்தியா இலங்கை கூட்டு கூட்டத்தை விரைவில் கூட்ட இது சம்பந்தமாக விவாதிக்க உள்ளதாகவும் விளக்கமளித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசின் வாதத்தை பதிவு செய்து வழக்கை முடித்து வைத்தனர்.